அனைவருக்கும் வணக்கம். இந்த குறும்படத்தை தற்போது கேரள மாநிலத்திலே வழக்கறிஞர் ரசூல் ஜாய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அபத்தமான ஒரு குறும்படமாகவும் இரு மாநில உறவுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற ஒரு குறும்படமாகவும் இது இருக்கிறது. இது சைன் ஆஃப் காட் என்கிற பெயரில் இன்றைக்கு முல்லை பெரியாறு அணையினுடைய பாதுகாப்பு குறித்து ஒரு கற்பனையான முழுக்க முழுக்க வதந்திகளை உள்ளடக்கி இந்த குறும்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். சைன் ஆஃப் காட் என்று அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த குறும்படத்தில் குளோபல் டிசாஸ்டர் சேவ் கேரளா முல்லைப்பெரியாறு டேம் என்று அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்திலே 5 மாவட்ட மக்களினுடைய ஜீவாதார உரிமையாக இருக்கிற, 5 மாவட்ட மக்களுடைய குடிநீர் ஆதாரமாக இருக்கிற, 5 மாவட்ட மக்கள் திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுடைய விவசாய பாசன விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கிற முல்லைப்பெரியாறு பலகட்ட சட்ட போராட்டத்திற்கு நிறைவாக புரட்சி தலைவி இதயதேவ அம்மா அவர்கள் 2014 உச்சநீதிமன்றத்தில் 142 அடியாக முல்லைப்பெரியாறு அணையை உயர்த்த வேண்டும், பேபி அணையை சிற்றணையை சீர் செய்துவிட்டு 152 அடியாக அதை உயர்த்தி கொள்ளலாம், அணை வலுவாகவும் பாதுகாப்பாகவும் உறுதித்தன்மையோடும் இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றத்தில் பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு பல்வேறு வல்லுநர்கள் அதை ஆய்வு செய்து அதனுடைய உறுதித்தன்மைக்கு சான்றளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு 142 அடியை உயர்த்துவதிலே பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 முறை அம்மாவின் அரசிலே அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக 3 முறை 142 அடி உயர்த்தப்பட்டது. விவசாயியுடைய பாதுகாவலர், குடிமராமத்து திட்டம் தந்த விவசாயிகளுடைய நம்பிக்கை, தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையான காவேரி, முல்லைப்பெரியாறு, கச்சத்தீவு, பாலாறு உள்ளிட்ட உரிமை பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனைகளை காப்பதிலே முன்னின்று களப்பணி ஆற்றி வருகிற மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் 3 முறை 142 அடியை உயர்த்தினார்கள். ஆனால் தற்போது நிலை என்ன? ரூல் கல் என்ற விதியை காட்டி அது சட்டம் கூட அல்ல, அது ஒரு விதி என்கிற அடிப்படையில், அதன் அடிப்படையில் பருவமழை காலத்தில் நீரை தேக்க முடியாமல் திறந்து விடுவதும், நீரை தேக்குகிற காலத்தில் அதற்கு விதி அனுமதிக்கவில்லை என்று திறந்து விடுவதும், நீரை தேக்குவதற்கு விதி அனுமதிக்கிற போது பருவமழை இல்லாத போதும் என்ற ஒரு முரண்பாடான ரூல் கர்வ் என்ற விவசாயிகளுக்கு எதிரான அந்த விதியை காரணம் காட்டி தற்போது 142 அடி உயர்த்துவது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையிலே இன்றைக்கு பல்வேறு கட்ட ஆய்வுக்கு பிறகு, மத்திய குழுவினர்கள் ஆய்வுக்கு பிறகு, முல்லைப்பெரியாறு அணை மிகவும் பாதுகாப்பானதாக உறுதித்தன்மையோடு இன்றைக்கு அது இன்னும் பல ஆண்டுகள் பாதுகாப்பானதாகவும் உறுதித்தன்மையாகவும் இருக்கிறது என்பதற்கு சான்றளித்திருக்கிறார். விஞ்ஞானபூர்வமாக சான்றளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து கேரள மாநிலத்தில் இருப்பவர்கள் எப்படியாவது புதிய அணையை கட்டிவிட வேண்டும் என்பதற்காக முழுக்க முழுக்க வதந்திகளை உள்ளடக்கி, முழுக்க முழுக்க கற்பனை செய்திகளை, அதுவும் அச்சத்தை ஏற்படுத்துகிற, அதுவும் பிஞ்சு குழந்தைகளுடைய நெஞ்சிலே நஞ்சை விதைக்கின்ற வகையிலே இன்றைக்கு பல தொடர்ந்து குறும்படங்களை வெளியிடுகிற போது, தற்போது சைன் ஆஃப் காட் என்று வழக்கறிஞர் ரசூல் ஜாய் அவர்கள் வெளியிட்டிருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது.
அவை உடனடியாக இதை வேடிக்கை பார்க்கிற கேரள மாநில அரசு இதை தடை செய்து இது போன்ற வன்மத்தோடு இரு மாநில அண்ணன் தம்பிகளாக உறவுகளாக இருக்கிற மாநில உறவுகளுக்கு குந்தகம் ஏற்படுகிற வகையிலே நடைபெறுகிற இது போன்ற வன்ம பிரச்சாரங்களை தடை செய்வதோடு இதை வெளியிடுவர்களுக்கு உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து இதை தொடராமல் தடை செய்ய வேண்டும். இது தற்போது காட்டுத்தீயாக சைன் ஆஃப் காட் என்பது பரவிக்கொண்டிருக்கிறது. சேவ் கேரளா என்று அவர்கள் சொல்வது கேரள மாநிலத்திலே பாதுகாப்பதிலே எல்லோரும் உறுதியாக இருக்கிறோம், அதில் எந்த மாற்றும் கருத்து கிடையாது. அங்கே வாழ்பவர்கள் நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், அவை அவர்களை பலி கொடுத்து விட்டு இங்கே யாரும் வாழ நினைப்பதாக எந்த விதமான கருத்தும் யாரிடத்திலும் இல்லை. ஆகவே ஒரு தவறான கருத்தை ஒரு துஷ்பிரயோகம் செய்து அதை பரப்புவது என்பது முழுக்க முழுக்க இது தேசியத்திற்கே விரோதமான செயல், நாட்டின் ஒற்றுமைக்கு விரோதமான செயல், உறவுகளுக்கு விரோதமான செயல். இது முழுக்க முழுக்க அரசின் காழ்ப்புணர்ச்சியோடு செய்யப்படுகிற ஒரு செயல். இதில் கிஞ்சூற்றும் எள் முனையளவும் உண்மையில்லை. அவை யாரையும் பலி கொடுத்து விட்டு இந்த 5 மாவட்ட விவசாயிகளை காப்பாற்றுங்கள் என்று யாரும் சொல்லவில்லை. அங்கே இருக்கக்கூடிய நீரை சேமித்து அந்த அணையை இன்றைக்கு உருவாக்கியவர் கர்னல் ஜான் பனி குயிக் அவர்கள் அம்மா அவர்கள் அவருக்கு மணிமண்டபம் அமைத்து திருவுரு சிலை அமைத்தார். அவை உண்மை நிலவரம் இவ்வாறு இருக்க ஒரு கற்பனையான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்களே, அதை உடனடியாக தடை செய்ய இந்த தமிழ்நாடு அரசு இதை வேடிக்கை பார்க்காமல், கைகட்டி வேடிக்கை பார்க்காமல் இதை உடனடியாக தடை செய்து பிளாக்லிஸ்ட் செய்ய வேண்டும். இது பரவி காட்டுத்தீ போல இந்த சைன் ஆஃப் காட் என்பது பரவிக்கொண்டிருக்கிறது. இது பல்வேறு இடங்களிலே சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறது. ஆகவே அரசு, திமுக அரசு விழித்து கொண்டு, மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விழித்து கொண்டு, தமிழக ஜீவாதார உரிமை, தென் தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையாக இருக்கிற முல்லைப் பெரியார் அணியின் உரிமையை காப்பாற்றி தருவதற்கு விழிப்போடு அவர் செயல்பட்டு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.